வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சாய்பிருந்தாவனத்தில் இன்றைக்கி என்னுடைய மாடி தோட்டத்தில் இருக்கிற செடி கொடிகள்லாம் பார்க்கலாம். பாருங்கள், இது வந்து வெள்ளரி வந்து விதைச்சிருந்தேன். இந்த தொட்டியில் வந்து வெள்ளரி மட்டும்தான் விதைச்சிருக்கேன், மற்றது எல்லாமே தானாக வந்த செடிகள் தான். இதில் புளிச்சக்கீரை, தண்டுக்கீரை வந்து வந்திருக்கு, கூடவே ஒரு கத்திரி செடி வந்திருக்கு. இது எல்லாமே வந்து நான் விதைகளை வந்து நான் சேகரிக்காமல் அப்படியே வந்து காய வச்சுட்டேன். காய வச்சு அதை மண்கலையில் சேர்த்துருந்தேன். அதில் இருக்கிற விதைகள் தான் முளைச்சி வந்திருக்கு இந்த அளவுக்கு. பாருங்கள், ஒரு தக்காளியும் வந்திருக்கு. அதுலேயே விதைகள் போட்ட விதைகள் வந்து காய்கறி தான் போட்டிருக்கேன். சில விதைகள் இந்த கொடி வகைகள் சில போட்டிருக்கேன், ஆனால் வந்து அதெல்லாம் வந்து சரியாக வரல. நம்ம போடாத விதைகள் வந்து மண்ணில் இருந்த விதைகள் வந்து முளைச்சி இந்த அளவுக்கு வந்திருக்கு. பாருங்கள், பருப்பு கீரை இதுவும் நான் போடவே இல்லை, மண்ணில் இருந்த விதை தான் முளைச்சி வந்திருக்கு. சிறுகீரை, தண்டுக்கீரை வந்து ரெண்டு வகையுமே வந்திருக்கு. சிவப்பு தண்டுக்கீரை, பச்சை தண்டுக்கீரை ரெண்டுமே வந்திருக்கு. இதில் நான் வந்து பப்பாளி தான் விதைச்சிருக்கேன் இந்த ரெண்டு தொட்டியிலையும், ஆனால் அது இன்னும் முளைக்க ஆரம்பிக்கலை. ஆனால் கீரைகள் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்துட்டுருக்கு. விதை மூலமாக வந்தால் கூட இந்த அளவுக்கு நம்ம தனியாக விதைக்கும் போது இந்த அளவுக்கு வராது. இது வந்து காய்கறி கழுவில் சில மொச்சைகளை வந்து நான் போட்டிருந்தேன், அது காய வச்சுருந்தேன். அது வந்து இந்த மண்கலையில் போடும்போது அது முளைச்சி வந்திருக்கு. தேவையில்லாத மொச்சைகள் தான் போட்டிருந்தேன், அதுவே இந்த அளவுக்கு முளைச்சி வந்துட்டுருக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து கீரைகள் வந்திருக்கு. நம்ம தனியாக விதைக்கும் போது இந்த அளவுக்கு வருமானு தெரியல, ஆனால் நம்ம விதைக்காதே மண்ணில் இருந்த விதைகள் வந்து இந்த அளவுக்கு முளைச்சி வந்திருக்கு. ரொம்பவே ஆரோக்கியமாக வந்து கீரைகள் வந்துட்டுருக்கு. பாருங்கள் நல்லா சூப்பராக வந்து ரெட்டிஷ் கலர் நல்லா இருக்குது, டார்க்காக இந்த அளவுக்கு வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒன்று ரெண்டு செடிகள் தான் வரும் எப்போவுமே. இந்த முறை ரொம்பவே சூப்பராக எல்லா வகையான கீரைகளும் வந்திருக்கு. நான் விதை போடாமலே பருப்பு கீரைகளாக பாருங்கள் எவ்வளோ இலை வந்து பெருசு பெருசாக வந்துட்டுருக்கு. இது வந்து சாரணைக்கீரைன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ரெண்டு வகை இருக்குது, க்ரீன், இன்னொன்று வந்து இலைகள் வந்து சைடில் மட்டும் வந்து ப்ரௌனாக இருக்கும். அதுதான் வந்து அதிகமான சத்துக்கள் நிறைஞ்சது. இது பாருங்கள் சுண்டை செடி. இந்த செடி வந்து புதுசாக வந்த செடி, அதில் எவ்வளோ காய்கள் வந்திருக்கு பாருங்கள். ஒரு முறை வந்து அறுவடை எடுத்துட்டேன், இது ரெண்டாவது முறை அறுவடை எடுக்கணும். அந்த செடியில் எவ்வளோ கொத்து கொத்தாக வந்து சுண்டைக்காய் வந்து காய்ச்சிருக்கு பாருங்கள். அறுவடைக்கு ரெடியாக இருக்குது. சுண்டை மட்டும் எனக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குது. இது பாருங்கள் முச்சை வந்து சீசன் முடிஞ்சிடுச்சு, ஆனால் எனக்கு இன்னும் வந்துகிட்டே தான் இருக்குது காய்கள். சில செடிகள் வந்து முச்சை வந்து காய்ச்சிட்டே தான் இருக்குது. பாருங்கள் பூக்களும் வந்துட்டு தான் இருக்குது. நான் இந்த செடிகள்லாம் எடுக்காமே விட்டுட்டேன், அது பாட்டுன்னு வந்துட்டே தான் இருக்குது. சில செடிகள் மட்டும் வச்சிருக்க வந்துட்டே தான் இருக்குது. இது பாருங்கள் தூதுவளை வந்து சூப்பராக வந்துட்டுருக்கு. இது சீத்தாப்புளி, சீத்தாப்பழம் வந்து விதை மூலமாக போட்டது செடி. இது ஒரு மூணு தொட்டியில் போட்டிருந்தேன், அதில் வந்து இப்போ இதில் வந்து ரெண்டு செடி வந்திருக்கு, இன்னொரு தொட்டி உள்ள ஒன்று வந்துருக்கு. இப்போ பாருங்கள் 1 இயர் தான் ஆகுது, ஆனால் அதுக்குள்ளே இதில் வந்து பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஒரு செடி மட்டும் நல்லா ஹைட்டாக வந்துடுச்சு, ஒரு செடி வந்து சின்னதாக தான் இருக்குது, ஆனால் அதுலேயும் வந்து பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிடுச்சு. 1 இயர்லேயே வந்து பூக்கள் வர ஆரம்பிச்சிடுச்சு. இது வந்து சங்குப்பூ தானாக வந்துட்டுருக்கு விதை மூலமா. புதினாவும் அது மாதிரி தான் சின்ன சின்ன இலைகளை எடுத்து வந்து வச்சு அது நல்லா சூப்பராக வந்துட்டுருக்கு. இந்த சீத்தாப்பழம் வந்து 1 இயரில் வந்து பூக்கள் வந்திருக்கு, ஆனால் இது காய் ஆகுமான்னு தெரியல, பார்க்கலாம். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். நான் 3 இயர்ஸ் ஆகும்னு நினச்சேன், ஆனால் 1 இயரில் பூக்கள் வந்திருக்கு. இந்த தொட்டிலையும் பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு. இதுவும் மொச்சை தான். எல்லா தொட்டிலுமே வந்து கீரைகள் தான் அதிகமாக இருக்குது. இதில் வந்து பாவக்கொடி போட்டிருக்கேன், அது வந்துட்டுருக்கு. இதுதான் சாரணைக்கீரை சொன்ன இன்னொரு வகை. இதுதான் வந்து நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி உடைய கீரை. இது இதை வந்து நம்ம ஒரு வீக்லி 1 டேஸோ இல்லை 10 டேஸ்க்கு ஒரு முறையோ இதை நம்ம உணவில் சேர்க்கும்போது நிறைய நோய் எதிர்ப்பு நிவாரணியாக இது இருக்குது. கிட்னி சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு கூட இது நிவாரணியாக இருக்குது. இது பின்னாடி திருப்பி பார்க்கும்போது நல்லா ஒயிட்டில் இருக்கும், சைடில் மட்டும் ரெட்டிஷாக இருக்கும்.
பாவக்கொடி ரொம்பவே நல்லா சூப்பராக வந்துட்டுருக்கு. இது பாருங்கள், இதுவும் ஒரு மொச்சை செடி தான். இதுலேயும் வந்து பூக்கள் வந்து காய்கள் வந்துட்டுருக்கு. இதெல்லாம் ஒரு 8 மந்த் 9 மந்த் ஆகுது. இதெல்லாம் இது பச்சை மிளகாய். பச்சை மிளகாயும் கண்டினியூஸாக நான் எடுத்துகிட்டே தான் இருக்கேன் ஒரு 4 மந்த்தாகவே. நான் இந்த ஜான்வரியில் வந்து எந்த விதைகளும் வந்து விதைக்கலை. லாஸ்ட் இயர் வந்து ஆகஸ்ட்டில் விதைத்த விதைகளே தான் வந்து நான் இன்னும் செடிகள்லாம் வச்சிட்ருக்கேன். கத்திரிலாம் கத்திரையும் இன்னும் ஒரு 2 செடியில் காய்கள் வந்துட்டு தான் இருக்குது. இதுலேயும் பாருங்கள் தர்பூசணிலாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் வந்து இப்போ தான் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் வெயில் அதிகமாக இருக்குது, வருமானம் தெரியல, பார்க்கலாம். மற்ற கீரை செடிகள்லாம் ரொம்பவே சூப்பராக வந்துட்டுருக்கு. இது பாருங்கள் டிசம்பர் செடி, சூப்பராக ஒரே ஒரு செடி தான் நிறைய பூக்கள் வந்து பூத்துட்டே இருந்தது. இப்போ தான் லாஸ்ட்டாக வந்து இப்போ ஒரு 2 பூ தான் பூத்துருக்கு. இதில் வந்து மணத்தக்காளி பாருங்கள், ஒரே ஒரு விதை வந்து அதில் எவ்வளோ குட்டி குட்டியாக செடிகள் வந்து முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. இதில் காராமணி போட்டிருந்தேன், அதுவும் வந்துட்டுருக்கு. இதே போட்ட செடியை விட மற்ற செடி தான் ரொம்பவே சூப்பராக வந்துட்டுருக்கு. பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக வந்துட்டுருக்கு பாருங்கள். கீரைகள்லாம் அறுவடை பண்ணணும், ரெடியாக இருக்குது அறுவடைக்கு. இந்த தொட்டிலையுமே ரொம்பவே சூப்பராக வந்து மொச்சை வந்துட்டுருக்கு. இது சீசன் முடிஞ்சிடுச்சு, இருந்தாலும் நான் எடுக்காமல் விட்டுட்டேன். எந்த அளவுக்கு வருதுன்னு பார்க்கலான்னு, ஏன்னா மற்ற செடிகள் நான் விதைக்கலை. இது பாருங்கள் மாதுளை வந்து ரொம்பவே சூப்பராக வந்துட்டுருக்கு. இந்த ஒரு காய் தான் வந்திருக்கு இந்த முறை. நிறைய பூக்கள் வந்தது, ஆனால் எல்லாமே கொட்டிடுச்சு. இதில் என் சுண்டைக்காய் வந்து அறுவடைக்கு ரெடியாக இருக்குது. எவ்வளோ காய்கள் வந்து இருக்குது பாருங்கள், கண்டினியூஸாக சுண்டைக்காய் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஹைட்டாக வந்து போயிட்டே இருக்குது சுண்டைக்காய் செடி ரொம்பவே. இது பாருங்கள் கருவேப்பிலை, நல்லா புதிய துளிர்கள்லாம் நிறைய வந்தது. ஆனால் இப்போ பார்க்கும்போது நிறைய பூக்கள் வந்து ஃபுல்லாகவே வந்திருக்கு எல்லா இடத்துலையுமே. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இந்த கருவேப்பிலை செடி. துளிர் அதிகமாக வந்து வந்திருக்கு, குழவே பூக்களும் வந்திருக்கு. இந்த தொட்டியில் பாருங்கள் ஒரே ஒரு சின்ன கிளை தான் வச்சுருந்தேன் இந்த டேபிள் ரோஸு, அது சூப்பராக வந்துட்டுருக்கு. இதுவும் சாரணக்கீரை தான். இதுலேயும் வந்து நான் கத்தரி தக்காளியெலாம் விதைகள் போட்டிருக்கேன், அது இப்போ தான் லைட்டாக முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடியே இந்த கீரைகள்லாம் இவ்வளோ சூப்பராக வந்துட்டுருக்கு. கீரைகள்லாம் அறுவடை பண்ண உடனே பண்ணிட்டு தான் அந்த கத்தரி செடிகள்லாம் வந்து வேறு பேக்கில் மாற்றி வைக்கணும். ரொம்பவே சூப்பராக இந்த சீசனில் எனக்கு கீரைகள் வந்துட்டுருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போது தான் என்னுடைய எல்லா வீடியோக்களும் கண்டினியூஸாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.